Hi friends, welcome to learn with me. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் exercise 2.5 பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்டா ரெண்டு சம் இருக்கு. நம்ம 11th சம் வரைக்கும் 12th சம் வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ பார்க்க போறது வந்து 13th and 14th சம். இதோட இந்த exercise முடியுது. இதுக்கு previous sums எல்லாம் இந்த exerciseல இருக்க அந்த 12 sumsம் பார்க்காதவங்க link descriptionல தரேன், போய் பாருங்க. இன்னைக்கு கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிடுங்க. அப்பதான் வீடியோ போட்டோனே notification உங்களுக்கு வரும். வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு போலாம். First 13th questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் டைரக்டா வந்து ஒரு இது கண்டுபிடிக்கிறது n கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த சம்ல எப்படினா ஒரு situation கொடுத்திருக்காங்க, அத வச்சு அது ஏபியா இல்லையான்றதே நம்ம தான் first கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சம் போடுறோம். இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in a winter season let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius and the sum of temperatures from Wednesday to Friday is 18 degree Celsius. Find the temperatures on the 5 days. அதாவது ஒரு விண்டர் சீசன்ல ஊட்டில இருக்க டெம்பரேச்சரை எடுக்கறாங்க. அது மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும், திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எடுக்கறாங்க. அது வந்து ஒரு அரித்மெடிக் progression-ஆ இருக்கு. அதாவது கூட்டு தொடர் வரிசையா இருக்கு. அதல என்ன பண்றாங்கன்னா, திங்கக்கிழமையில இருந்து புதன்கிழமை வரைக்கும் இருக்க டெம்பரேச்சர்லாம் ஆட் பண்ணா 0 டிகிரி செல்சியஸ் வருதாம். அதே மாதிரி புதன்ல இருந்து வெள்ளி வரைக்கும் அந்த மூணு நாள் ஆட் பண்ணோம்னா நமக்கு 18 டிகிரி செல்சியஸ் வருது. அப்ப அந்த 5 நாள்ல என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல வந்து அரித்மெடிக் progression கொடுத்திருக்காங்க. 5 சேர்த்து தான் அரித்மெடிக் progression. ஆனா மொத 3 நாள் ஆட் பண்ணும்போது 0 டிகிரி வருது. அதே மாதிரி 3 4 5 இந்த 3 நாள் பண்ணும்போது வந்து 18 டிகிரி வருது. அப்ப ஒவ்வொரு நாளும் என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஒரு கூட்டு தொடர் வரிசை, நான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கானது வந்து கண்டுபிடிக்கலாம் வாங்க. First எப்பவும் போல நம்ம given to find எழுதிக்கலாம். First given னா என்னன்னா என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம். அதுல என்னன்னா என்ன கொடுத்திருக்காங்க, டெம்பரேச்சர் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து arithmetic progression கூட்டு தொடர் வரிசையில இருக்கு. அது மாதிரி திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வரைக்கும் இருக்க டெம்பரேச்சரை வந்து கூட்டினா நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் வருது. அதே மாதிரி புதன்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்க டெம்பரேச்சரை கூட்டினா அது 18 டிகிரி செல்சியஸ் வருது. என்ன கண்டுபிடிக்கணும், to find temperature on the 5 days. அந்த 5 நாள் என்னென்ன இது அப்படினு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த சம் பார்க்கலாம். First நம்ம என்ன பண்றோம் அப்படினா, அந்த டெம்பரேச்சர் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், a + d a + 2d a + 3d a + 4d அப்படினு எடுத்துக்கறோம். ஏனா வந்து அது arithmetic progressionல இருக்கு அப்படினு சொல்லிட்டு தான சொன்னாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த a-ஐ வந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி எடுத்துக்கறோம். டெம்பரேச்சர்லாம் வந்து a + d அந்த ஃபார்மட்ல தான நமக்கு இருக்கும். அந்த மாதிரி அந்த கூட்டு தொடர் வரிசையை எடுத்துக்கறோம். அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, sum of temperature from Monday to Wednesday. Sum from Monday to Wednesday. அதாவது திங்கக்கிழமையில இருந்து புதன்கிழமை வரைக்கும் எவ்வளவு இருக்கு, 0 டிகிரி செல்சியஸ். அப்ப அதுக்கான 3 மட்டும் நம்ம எடுக்கணும். முதல்ல என்னன்னா a + a + d + a + 2d அதுதான் மொத 3 இல்லையா? அது மூணுத்தையும் வந்து கூட்டினா நமக்கு 0 வருது அப்படி சொல்லி இருக்காங்க. அதனால அத போடுறோம். இப்போ இந்த a d எல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருதுனா 3a + 3d அப்படினு வருது = 0 இல்லையா? அப்ப அந்த 3 காமனா எடுத்தோம்னா a + d ன்னு வரும். a + d = 0. இது முதல் ஈக்குவேஷன் அப்படினு வெச்சுக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்திருந்தாங்க, புதன்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்க டெம்பரேச்சரை கூட்டினா நமக்கு 18 டிகிரி செல்சியஸ் 18 டிகிரி செல்சியஸ் வருதுன்னு சொன்னாங்க. புதன்கிழமைக்கு என்ன இருக்கு, a + 2d அடுத்து வியாழக்கிழமைக்கு a + 3d அடுத்து a + 4d ஃப்ரைடே வரைக்கும் எழுதிட்டு = 18. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். மொத்தம் a n 3a இருக்கு. சோ 3a + 2d + 3d + 4d ஆட் பண்ணா நமக்கு வந்து 9d வருது = 18 அப்படினு போட்டுக்கறோம். இதுல 3 ஐ காமனா எடுக்கலாம். எடுத்தோம்னா நமக்கு 3 a + 3d = 18 அப்படினு வரும். அந்த 3 ஐ வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வரோம் அப்படினா என்ன ஆகும்னா நமக்கு a + 3d = 6 அப்படினு வரும். ஏனா 18 ஐ 3 ஆல டிவைட் பண்ணா 6 தான வரும். அத வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா வெச்சுக்கறோம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அத நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது, a + 3d = 6 ன்னு வந்துச்சு. அப்புறம் a + d = 0 அப்படினு ஒன்னு வந்தது இல்லையா? இத நம்ம 1 and 2 சால்வ் பண்றோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுனா a + 3d - a + d = 6. அப்ப a உம் - a கேன்சல் ஆயிடும். அப்ப 3d - d வந்து நமக்கு என்ன வரும், 2d 2d = 6. 2D வந்து 6ன்னும் போது D ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது 3 வருது சரிங்களா. அப்ப இதுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போய் அந்த D வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்படி பண்ணனா நமக்கு என்னது a + d = 0 தான ஈக்குவேஷன். அப்ப a + 3 = 0. a + 3 0 னா a ஓட வேல்யூ -3. நமக்கு இப்ப என்ன கிடைச்சிருச்சு a வந்து -3 கிடைச்சிருச்சு, d வேல்யூ 3 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அது வந்து a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d ன்னு எடுத்தால அதல சப்ஸ்டிட்யூட் பண்ணானா நமக்கு அந்த டெம்பரேச்சர் எல்லாம் கிடைச்சிரும் சரிங்களா. இப்போ நம்ம அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு a தான், a = -3 அது 1. அடுத்து a plus d இல்லையா, அப்ப நாம என்ன பண்றோம் -3 plus d ஓட வேல்யூ 3 போட்டானா நமக்கு 0 வருது. அடுத்து a plus 2d, அப்ப -3 plus 2 * 3 -3 plus 6 அப்படி பண்ணனா நமக்கு என்ன வருது 3 வருது. அடுத்து a plus 3d -3 plus 3 * 3 3 * 3 வேல்யூ வந்து 9. அப்ப -3 plus 9 னா 6. அதே மாதிரி 4d க்கு போட்டோம்னா -3 plus 12 அத போடும்போது நமக்கு 9 வருது. அப்ப நமக்கு எல்லா டெம்பரேச்சரும் கிடைச்சிருச்சு பாருங்க. அப்ப நமக்கு டெம்பரேச்சர்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் -3°C, அடுத்து 0°C, அப்புறம் 3°C, 6°C, 9°C ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம கரெக்டான எப்படி செக் பண்ணிக்கலாம்னா இது எல்லாமே அரித்மெடிக் ப்ராக்ரஷனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்கு இல்லையா, அது கரெக்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணுங்கள் நமக்கு 0 வருது. அதுக்கப்புறம் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதை ஆட் பண்ணாலும் நமக்கு 3 + 6 + 9 அந்த 18 வந்துருச்சு நமக்கு இல்லையா. ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். இதோட இந்த சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 14th சம், லாஸ்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரியா earned 15,000 in the first month. Thereafter, her salary increased by 1,500 per year. Her expenses are 13,000 during the first year and the expenses increases by 900 per year. How long it will take for her to save ₹20,000 per month? அதாவது பிரியான் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து 15,000 சம்பாதிக்கிறாங்க, 15,000 சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷமும் 1,500 அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு தான் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போ இந்த வருஷம் வந்து 15,000னா அடுத்த வருஷம் 1,500 சேர்ப்பாங்க, அதுக்கடுத்த வருஷம் இன்னொரு 1,500 சேர்க்குறாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா அவங்க மாதம் மொதல் வருஷம் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ஒரு மாதத்துக்கு தான் இது. அதுக்கப்புறமா என்ன அவங்களோட செலவு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வருஷமும் ₹900 ஏறுது, 900 ₹900 ஏறிட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்து 20,000 ஒரு மாதத்துக்கு சேமிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு மாதத்துக்கு 20,000 சேமிக்கணும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நம்ம இதை வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எதுவுமே சொல்லலை, பட் நம்மளாவே இதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மாதம் மாதம் வந்து வருஷம் வந்து அந்த இன்க்ரிமெண்ட்டும் வந்து ஒரே அளவாக தான் ஏறுது, அதே மாதிரி செலவும் ஒரே அளவாக தான் ஏறுது. அதனால் இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்கள என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்பளம்லாம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. மாதத்துக்கு 20,000 அவங்க சேமிக்கணும், ஆனால் அவங்க சேமிப்பு எவ்வளோன்னு டேரெக்டாக கொடுக்கல. வருமானம் இவ்வளவு, செலவு இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம சேமிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. முதல்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு எழுதிக்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் சேலரி, ஆரம்ப வருமானம் சம்பளம் அவங்களுக்கு எவ்வளோன்னா 15,000. அதே மாதிரி அடுத்தது ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500. அதுக்கப்புறம் அவங்களோட செலவு என்ன 13,000. ஒவ்வொரு மாதம் வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து அந்த செலவில் எவ்வளோ அதிகமாகுது அப்படி பார்த்தீங்கன்னா 900 ₹900 அதிகமாகுது. இந்த மாதம் இந்த வருஷம் ஃபுல்லாக 13,000 எல்லா மாதமும் செலவு பண்ணுறாங்க ஒரே மாதிரி. அடுத்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 13,900 செலவு பண்ணுவாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா அவங்க 20,000 ஒரு மாதத்துக்கு சேமிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பளம் நம்ம என்ன சொன்னாங்க 15,000, அது 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு 15,000 போடுறோம், அதுக்கப்புறம் அதோட ஒரு 1,500 சேர்த்தா 16,500 வரும், 16,500. அப்புறம் அடுத்த வருஷம் என்ன ஆகும் 18,000 ஆகும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி அவங்களோட செலவு எவ்வளோ அப்படின்ட்டு இது பண்ணலாம். செலவு என்ன ஆகுது வருஷம் ₹900 அதிகமாகுது. அப்போ மொதல் வருஷம் 13,000 செலவு பண்ணியிருப்பாங்க எல்லா மாதமும், அடுத்த வருஷம் 13,900 13,900. அதுக்கடுத்த வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க 14,800 14,800 ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் அதே அளவுக்கு தான் செலவு பண்றாங்க. இப்போ வருமானம் தெரியும் செலவு தெரியும் அதை வச்சு நம்ம சேமிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப சேவிங்ஸ் என்னவா இருக்கும் முதல் வருஷம் ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா 15000ல இருந்து 13000 போயிடுச்சுனா 2000 ரூபாய் சேமிக்கறாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்றாங்க 16,500 ல இருந்து 13,900 போனா 2600 ரூபாய் சேமிக்கறாங்க. அடுத்த வருஷம் 3200 ரூபாய் சேமிக்கறாங்க. இதெல்லாம் பாருங்க இதுவும் வந்து ஒரு அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் கூட்டு தொடர் வரிசையா தான் வருது. ஒவ்வொரு வருஷமும் 600 ரூபாய் அதிகமாகுது. சரிங்களா? அத வச்சு தான் இப்போ நம்ம சம் போட போறோம். அந்த கேள்வியிலேயே நமக்கு இதுவாகும். ஏன்னா வந்து 1500 ரூபாய் அதிகமாகுது செலவும் 900 ரூபாய் அதிகமாகுதுனா அதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் 600 ரூபாய் தான் வரும். சோ அவங்களோட சேமிப்பு என்ன ஆகுதுன்னா வருஷ வருஷம் 600 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. முதல் வருஷம் 2000 ரூபாய் இருந்தது அடுத்த வருஷம் 2600 ரூபாய் சேமிக்கறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 3200 ரூபாய் சேமிக்கறாங்க. இதே மாதிரி அவங்க 20000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படினு கேக்குறாங்க. அத தான் போட போறோம். இப்போ இது ஏபி அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் அந்த சேமிப்பும் வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை தான் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம சொன்னதுதான் அந்த சேமிப்பு என்ன 2000 2600 3200 எல்லாத்துக்கும் வந்து வித்தியாசம் சரிசமமா இருக்குிறதுனால என்னவாகுது இது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் அப்படினு இது பண்றோம். இப்போ வந்து நம்ம 20000 ரூபாய் எப்ப வரும் இந்த 2000 2600 அப்படியே அப்படியே கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகி 20000 எப்ப வரும் அப்ப நம்ம n கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த சீக்வென்ஸ் எப்படி ஆகணும் 2000 2600 3200 etc 20000 அந்த 20000 எப்போ வரும் n ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அந்த n ஓட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான். இப்போ அந்த இது எழுதிக்கலாம் அந்த அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் கூட்டு தொடர் வரிசை எழுதிக்கலாம் 2000 2600 3200 அதுல இருந்து 20000 வரைக்கும் எழுதிட்டோம். நமக்கு n ஃபார்முலா என்ன n = l - a / d + 1. அப்ப இதுல l என்ன a என்ன d என்ன நம்ம எழுதணும். a ன்றது முதல் உறுப்பு இல்லையா? அப்ப 2000 ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து d ன்றது இதுக்கு இருக்க வித்தியாசம் பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் d. செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம் 2600 - 2000 னா நமக்கு 600 வருது. அப்ப d யோட வேல்யூ 600. அடுத்து l ன்றது கடைசி உறுப்பு லாஸ்ட் டேர்ம் அது என்னது 20000 நமக்கு. இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்ப n = நமக்கு என்ன வரும் 20000 - 2000 / 600 அப்படினு வரும் + 1. அப்ப 20000 இருந்து 2000 போச்சுனா 18000 18000 / 600 + 1. இந்த 18000 ஆ 600 ஆல டிவைட் பண்ணானா நமக்கு என்ன வரும் 30 வரும் 30 + 1 = 31 இல்லையா? அப்ப n வந்து நமக்கு 31 ன்னு வருது. இது எல்லாமே என்னது ஒவ்வொரு வருஷம் தான் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுது இல்லையா? முதல் வருஷம் ஃபுல்லா 2000 ரூபாய் சேமிக்கறாங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லா 2600 ரூபாய் சேமிக்கறாங்க. அப்ப அவங்க ஒரு மாசத்துக்கு 20000 ரூபாய் சேமிக்கணும்னா எத்தனை வருஷம் உங்களுக்கு தேவையா 31 வருஷம் தேவை. Therefore it takes 31 years for her to save 20000 per month. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஓகே फ्रेंड्स இன்னைக்கு கிளாஸ்ல எக்சர்சைஸ் 2.5 ஓட லாஸ்ட் ரெண்டு சம் 13th and 14th சம் பார்த்தோம். ரெண்டுமே வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க போட்டுட்டோம். இதோட இந்த எக்சர்சைஸ் முடியுது. அடுத்த டாபிக் வந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். Thank you.